ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேண்ட் ஸ்டாக். இந்த ரெய்னி சீசனில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கொள்ளு ரசமோட ரெசிபி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். கொள்ளு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரசத்தை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 2 டேபிள்ஸ்பூன், 1 கைப்பிடி பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கடுகு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், 1 பிஞ்ச் பெருங்காயம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானோன்னே அதில் கொள்ளை போட்டுக்கணும். நல்லா இப்போ கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். அதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும். வறுக்கும் போதே இது கொஞ்ச நேரத்தில் பாப் ஆக ஆரம்பிச்சிடும். கொள்ளை ஓவர் நைட் ஊற வச்சும் இந்த ரெசிபியை பண்ணலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட். பாருங்கள், கொள்ளு நல்ல பாப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டால் போதும், நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சு இதை வேக வைக்கணும், அப்போ தான் பருப்பு நல்லா வேகும். 10 மினிட்ஸ்லேயே இதோட தண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். கொள்ளும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் தனியாக ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். பருப்பை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இதில் அம்மியில் பொடிச்சு வச்சுருக்க வெந்தயம், ஜீரகம், பெப்பர், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கணும். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். இதோட இப்போ நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூளையும் மஞ்சத்தூளையும் இதோட சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது இப்போ நல்லா கொதிச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆனோன்னே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருக்கணும். இந்த ரசத்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் பேட் கொலஸ்ட்ரால் குறைஞ்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்ட வேக வச்ச கொள்ளு பயிரையும் இதில் சேர்த்துக்கணும். இதை இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கணும். 1-2 நிமிஷத்தில் இப்போ இந்த ரசம் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஈஸியான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.